இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிற அற்புதமான தேவன். மாற்றம் உண்டு. இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 27 சங்கீதம் 5 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். 3 காரியங்களை கர்த்தருங்க சொல்கிறார். என்னை மறைத்து, ஒளித்து வைத்து, உயர்த்துவார். மறைவில் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறவர். சில காலங்கள் ஜனங்களால் நாம் மறக்கப்பட்டிருப்பது, மறைக்கப்பட்டிருப்பது நல்லது. ஏனென்றால் மறைவில் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி நம்மோடு நெருங்கி சேர்ந்து நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துகிற அற்புதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்புக்கு குழியும் போத்திபாரனுடைய வீடும் அவனுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் ரூமாக இருந்தது. மோசேக்கு மீதியான் ஒரு ப்ரிப்ரேஷன் ரூமாக இருந்தது. தாவீதுக்கு கேவ்ஸ் ஒரு ப்ரிப்ரேஷன் ரூமாக இருந்தது. யோசுவாவுக்கு வில்டர்னஸ் ஒரு ப்ரிப்ரேஷன் ரூமாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் தேவன் சில காலங்கள் நம்மை மறைத்து வைத்திருப்பது நல்லது. ஏனென்றால் மறைவில் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். வெளியில் கொண்டு வரும்போது உயர்த்தி அழகு பார்ப்பார். தைரியமாக சொல்லுவீங்க, நீங்கள் இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். மறைத்து, ஒளித்து வைத்து ஆசீர்வதிப்பார். மறைக்கப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கை சீக்கிரமாக வெளியில் வரும். எல்லாராலும் மறந்து போயிருக்கிற சூழ்நிலை ஒரு நாள் வெளியில் வரும். கம்பீரமாய் வெளியில் வருவீர்கள். கர்த்தர் அற்புதமாக, ஆச்சரியமாக, மகிமையாக தம்முடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒரே பெண்ணும் பருவதம் மட்டும் வருவதற்கு தேவன் மீதியானிலிருந்தே தயார்படுத்தினார். தேவ பருவதம் உன்னை கொண்டு வருவதற்கு கர்த்தர் சில காலங்கள் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சில காலங்கள் உன்னை உருமாற்றி கொண்டிருக்கிறார், உன்னை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். மகிமை உண்டு. நிச்சயம் ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசேப்புக்கு தெரியாது, அடிமையாய் விற்கப்பட்ட தேசத்தில் தான் அதிபதியாய் மாற்றப்படுவோம் என்பது. மறைக்கப்பட்டிருந்த காலங்கள் முழுவதும் தேவனுக்கு உண்மையாக இருந்தார்கள். மறந்திருக்கலாம் யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்தை. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் மறக்கவே இல்லை. அந்த ரங்கத்தில் அதிகமாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? சபைக்காக, ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, உயர்வுக்காக, தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக தலை உயர்த்தப்படும். திட்டத்தை வெளிப்படுத்துவார். கண்மலை மேல் உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் தனி மனிதன் அல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சொல்லு போனார். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். தேவன் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி கிருபை தந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபம் பண்ணுறோம். ராஜா, மறைந்திருக்கிற அனுபவங்கள் மாறி தேவன் அவர்களை வெளியில் கொண்டு வரும்போது மகிமையாய் அவர்களை கொம்பு உயர்த்தப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுடைய சிரசு மேலே தங்கி இருப்பதாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நண்பர்களே, இந்த டெய்லி டிவோஷனை நீங்கள் அனுதினமும் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.